தந்தை பெரியார் புத்தக ஆசிரியர் அமரர் கே பி நீலமணி பகுதி 17 நினைத்ததை முடிப்பவர் வலி உள்ளவனாகவோ பணக்காரனாகவோ அயோக்கியனாகவோ இல்லாதவன் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமில்லாமல் போய்விட்டது இவைகளை சீர்திருத்த ஒரு காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா தந்தை பெரியார் பணத்தை வாரி இறைத்து சிலர் பதவியை பிடிப்பார்கள் பதவிக்கு வந்த பின் செலவழித்த பணத்தை வட்டியும் முதலுமாக மக்களிடமிருந்தே கரப்பார்கள் மக்கள் சேவைக்கென்று மனப்பூர்வமாக பதவி ஏற்பவர்களே உண்மையாக மக்களுக்கு தொண்டாற்றுவார்கள் ஈவேரா இரண்டாவது வகையை சேர்ந்தவர் பதவிக்காக என்றுமே அவர் ஆசைப்பட்டதில்லை ஆனால் தேடி வந்த நகரசபை தலைவர் பதவியை திறம்பட நிர்வகித்தார் இரவும் பகலும் நகர மக்களின் நலம் பற்றியே சிந்தித்தார் மக்களின் குறைகளை நேரில் கண்டறிந்து அவ்வப்போது ஆவண செய்தார் இதனால் அவரது பதவிக்காலத்தில் ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டது சிறந்த வியாபார தளமாக விளங்கிய ஈரோட்டு கடைத்தெரு மிகவும் குறுகலாகவும் நெருக்கமாகவும் இருந்தது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் இதற்கு என்ன வழி செய்யலாம் என்று ஈவேரா தீவிரமாக சிந்தித்தார் கடை தெருவில் உள்ள கடைகளில் பாதிக்கு மேல் இடித்தாரன்றி வீதியை விரிவுபடுத்த முடியாது என்று உணர்ந்தார் அப்படி செய்ய முனைந்தால் பழைய கடைக்காரர்களும் பெரும் பணக்காரர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள் தன்னிடம் சண்டைக்கு வருவார்கள் அல்லது கிளர்ச்சி செய்வார்கள் இதை தவிர்க்க ஈவேரா உடனே நகரசபை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் தன் யோசனையை பொது நலன் கருதி ஏற்க வேண்டுமென்று எடுத்து கூறினார் சிலர் இதை வரவேற்றாலும் பலர் எதிர்த்தனர் பணக்காரர்களின் பகையையும் பழைய கடைக்காரர்களின் விரோதத்தையும் சந்திக்க வேண்டி வரும் அதற்கு பணிந்து பிறகு திட்டத்தை நிறுத்துவதை விட இதை ஆரம்பிக்கவே வேண்டாம் என்று அவர்கள் கூறினார்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டார் ஈவேரா எதிர்ப்புகளை கண்டு என்றுமே அஞ்சியவர் அல்ல அவர் பெருமைக்காக பதவி வகிப்பதை விட மக்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் பதவியை இழந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணினார் உடனே நில ஆக்கிரமிப்பு என்னும் பெயரால் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் பெரிய பெரிய மாடி கடைகளையும் இடித்து தள்ளினார் கடை தெருவை தேவையான அளவிற்கு அகலப்படுத்திவிட்டார் பொதுமக்கள் கடை தெருவின் அழகை கண்டு வாயார புகழ்ந்து பாராட்டினர் பணக்கார கடைக்காரர்களும் தற்சமயம் ஏற்பட்டுள்ள அதிகமான சௌகரியங்களை உணர்ந்து சமாதானமாகிவிட்டனர் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே ஈவேரா எடுத்த முடிவு இன்றும் அவர் புகழ் பரப்பும் அழகிய கடை தெருவாக காட்சியளித்து வருகிறது எந்த காதுகளால் ராமசாமியை பற்றி ஒவ்வொருவரும் நிதம் கூறும் புகார்களை கேட்டு வெங்கடப்பர் மனம் வருந்தினாரோ இன்று அதே காதுகளில் ஈவேராவை பற்றி மக்கள் தேடி வந்து கூறிவிட்டு போகும் புகழுரைகளை கேட்டு வெங்கடப்பர் பூரித்து போனார் ஆனால் அந்த மகிழ்ச்சியை அதிக நாள் அனுபவிக்காமல் வெங்கடப்பர் 1911 இயற்கை எய்தினார் சைனவ சம்பிரதாயப்படி தந்தையின் உடலை தகனம் செய்ய வேண்டுமென்று விரும்பினார் கிருஷ்ணசாமி ஆனால் ஈவேரா பிடிவாதமாக தந்தையின் உடலை தங்களுக்கு சொந்தமான இடத்தில் புதைத்தார் தந்தையின் நினைவாக அந்த இடத்தில் ஒரு சமாதியையும் கட்டி முடித்தார் மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தனித்தமிழன் நன்றி வணக்கம்